நார்த் கொரியாவில் உள்ள கேம்ப் 22 பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கேம்ப் 22 இதை எதுக்கு நார்த் கொரியா யூஸ் பண்ணுறாங்கன்னா, பிரிசனர்ஸை பனிஷ் பண்ணுறதுக்காக. எந்த மாதிரி பிரிசனர்ஸ்னால், ஏகப்பட்ட பிரிசனர் சின்ன சின்ன தப்பு பண்ணவங்க கூட இதில் கொடூரமாக பனிஷ் பண்ண போகிறாங்க. பெண்களுக்கு ஏற்படும் நிலைனா சொல்லவே வாய் கூசுது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுலேயும் சோகம் உங்களை ஆட்கொள்ள போகிறது தான் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்ஸ் பாரதி ஃப்ரம் ஸ்டோரி டைம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேம்ப் 22 இதுக்குள்ளே அவ்வளோ அநியாயம் இழைக்கப்படுது, முக்கியமாக பெண்களுக்கு அவ்வளோ அநியாயம் இழைக்கப்படுது. ஒரு பெண் வந்து நார்த் கொரியா பார்டரை கிராஸ் பண்ணி சைனாவுக்கு போகணும்னு ஆசைப்படுறான்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நார்த் கொரியாவில் அவங்களுக்கு தேவையான எதுவுமே கிடைக்கல, அவங்களுக்கு எப்பயுமே அநீதி தான் இழைக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி கிராஸ் பண்ணி போகிறப்ப பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களை கொண்டு வந்து ஜெயிலில் போடுவாங்க. ஜெயிலில் போடுறப்ப அவங்க வந்து அந்த கார்ட்ஸ் என்ன சொன்னாலும் கேட்டுதாங்கணும், அதாவது செக்ஷுவல் ரீதியாக அவங்க பயங்கரமாக டார்ச்சர் கொடுப்பாங்க. அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அப்படி ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னால் உடனே அந்த இடத்துல சுட்டு கொண்டுருவாங்க, இல்லைனா மிக கொடூரமான பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. எந்த மாதிரி தெரியுமா, குத்த வச்சு 6 மாதம் உட்காரணும் ஒரு கேஜுக்குள்ள. அங்கே அந்த கேஜ் வந்து இத்தினுட்டு தான் இருக்கும். இந்த ஃபோட்டோவில் கூட நான் போடுறேன் உங்களுக்கு, அந்த சைஸில் தான் அந்த கேஜ் இருக்கும். அந்த கேஜுக்குள்ளே நீங்கள் 6 மாதம் அப்படியே உட்காந்தே இருக்கணும். உங்களை சைக்கலாஜிக்கல் ரீதியாகவும் அதுக்கப்புறம் உடல் ரீதியாகவும் உடைப்பாங்க. உடைச்சி ஒன்றத்துக்குமே இல்லாதவங்களாக்குவாங்க. அதாவது எலும்புனா வெளியே தெரிகிற அளவுக்கு கேவலமாக நீங்கள் பார்க்கவே ஒரு அருவறுப்பான உருவமாக ஆக்குவாங்க. அந்த கேஜ் எப்படி இருக்குன்னா, ஒரு அனிமல் ஒரு சின்ன நாய் அடைக்கிற சைஸில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் இப்படி குனிஞ்சிக்கிட்டு இப்படி தான் உட்காருன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு மோசமான பனிஷ்மெண்ட் நார்த் கொரியாவில் கொடுக்கப்படும். இல்லைனா வேறு பனிஷ்மெண்ட் என்னென்னா கொடுக்கப்படுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்ணை தலைகீழ தொங்க விட்டு அடி அடின்னு அடிப்பாங்க. இது பெண்களுக்கு கொடுக்கப்படுற பனிஷ்மெண்ட். இதே ஆண் தப்பு செஞ்சா, இப்போ ஒரு ஆண் வந்து அந்த ஊரில் வந்து பிக் பாக்கெட் அடிச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனை பிடிச்சிட்டு வந்து கொடூர தண்டனை, அதாவது விரலை கட் பண்ணுவாங்க. எதுக்குடா நீ பிக் பாக்கெட் அடிச்சது, சாதாரண பிக் பாக்கெட் அடிச்சதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை அப்படின்னு நம்மளுக்கு யோசிக்க தோணுது. நீங்கள் பேசலாம், தண்டனைகள் அதிகமாக இருந்தால் தான் குற்றங்கள் நடக்காதுன்னு சொல்லிட்டு, பட் இதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை அப்படின்னு யோசிக்க வைக்கிது. இன்னொன்று என்னன்னா, இப்போ ஒரு அப்பா தப்பு செஞ்சார்னா, இப்போ ஒரு அப்பா வந்து தேசத்துக்கு எதிராக பேசுறாரு, எனக்கு அந்த தேசம் வந்து அநீதி இழைக்குது, நார்த் கொரியா வந்து இப்படிப்பட்ட நாடு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் இப்போ நார்த் கொரியாவில் வந்து சைனாக்கு எக்ஸ்கேப் ஆகி யூஎஸ்ல போய் பேசுறாரு. பேசு அடுத்த நிமிஷம் அங்கே அவங்க குடும்பம் நார்த் கொரியாவில் தான் அவங்க குடும்பம் இருக்கும், அந்த குடும்பத்தை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அரெஸ்ட் பண்ணி உங்க அப்பா அப்படி பேசுறாருல அவனை வச்சு செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மகனாகட்டும் ஒய்ஃப் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவோட அப்பாவாகட்டும், அந்த 3 ஜென்ரேஷனை பிடிச்சி ஜெயிலில் போட்டு படக்கூடாத கஷ்டங்கள்லாம் அவங்கள படுத்துவாங்க. அதாவது அவன் மகன் வந்து 10 வயசில் இப்போ ஜெயிலுக்கு தள்ளப்படுறான்னு வச்சுக்கோங்க, 10 வயசில் அவனை போட்டு அடி அடின்னு அடித்து அவனுக்கு சாப்பாடு தராமல் உட்டு அதாவது மரக்கட்டைகளை சமக்க விடுவாங்கன்னா 16 மணி நேரம் அந்த வேலை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போன பல இளைஞர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது 10 வயசில் உள்ளே போயிட்டு கிட்டத்தட்ட 16 வருஷம் கஷ்டம் அனுபவிச்சுட்டு 26 வயசில் வெளியே வந்த ஒரு இளைஞன், அங்கேருந்து தப்பிச்சு வெளியே வந்த இளைஞன் சொன்ன கதை தான் இது. நான் 10 வயசில் உள்ளே போனேன், அங்கே பார்க்கக்கூடாத விஷயங்கள்லாம் பார்த்தேன், அது மட்டும் இல்லாமல் என்னை பயங்கரமாக குடும்பப்படுத்துவாங்க, அவங்களை எதிர்த்து கேள்வியை கேட்க முடியாது, கேட்டால் சாவு மட்டும்தான் பதில் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் அவன் வந்து யூஎஸ் டிவி சேனல்ஸில் சொல்லியிருக்கான் இப்போ ஓப்பனாக பேட்டியில். அதுக்கடுத்து இன்னொரு கதை பார்ப்போங்க. ஒரு பெண் வந்து சைனாவுக்கு தப்பிச்சு போகிறான் நார்த் கொரியாவிலேருந்து. என்ன பிரச்சனைனா, நார்த் கொரியாவும் சைனாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தப்பிச்சு போனால் உடனே சைனா வந்து நார்த் கொரியாவுக்கு திருப்பி அனுப்பி வச்சுருவாங்க, நீ இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. திருப்பி வந்து அவங்க நிலம் என்ன ஆகுனா, அந்த பிரிசனர் கேம்ப் கேம்ப் 22 தான் போடுவாங்க. 3 வருஷம் ஜெயில்னு சொல்கிறாங்க. அந்த 3 வருஷம் ஜெயிலில் ஒரு பெண்ணை தூக்கி போடுறாங்க. அந்த பெண் படக்கூடாத கஷ்டம்னா பண்ணுறா. அதை பார்த்த ஒரு கார்டு, அங்கே இருந்த கார்டு, வேலை செய்கிற கார்டு வந்து அவள் மேலே பரிதாபப்பட்டு அவள் பரிதாபம் வந்து காதலாக மாறுது. அந்த கார்டும் அந்த பொண்ணும் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு எப்பப்போனா கஷ்டப்படுறாளோ அப்போனா அவன் சாப்பாடு தர்றான், அந்த பொண்ணை நல்லா கவனிச்சுக்கிறான், அவளுக்கும் இவன் மேலே காதல் வருது. உடனே ஒரு நாள் சொல்கிறான், உன்னை நான் காப்பாற்றுறேன், இங்கேருந்து தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டு தப்பிச்சு ஓடுறாங்க. ஒரு தண்ணிக்குள்ளே மூழ்கி திருப்பி அந்த சைடு எழுந்திரிச்சாதான் நம்ம வந்து இந்த இடத்துல தப்பிக்க முடியும்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவன் தான் அங்கே காடாக இருக்கான். ஸோ அந்த தண்ணிக்குள்ளே மூழ்கிறப்ப அவங்க ரெண்டு பேரும் செத்துட்டு வந்து நினச்சாங்களாம். ஏன்னா அந்த தண்ணி வந்து அவங்க தலைக்கு மேலே ஓடிக்கிட்டு இருக்கான், அவங்களால மூச்சு கூட விட முடியல. கிட்டத்தட்ட 15 நிமிஷம் ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் அவங்க வெளியே வர்றாங்க. அந்த தண்ணியிலேருந்து வெளியே வந்து பிழைச்சி இப்போ யூஎஸில் போய் பேட்டி கொடுத்துருக்காங்க. ஏகப்பட்ட கொடூரமான விஷயங்கள் எங்களுக்கு இழைக்கப்பட்டது, நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. பட் இது வரைக்கும் நார்த் கொரியாவில் ஒரு கார்டு வந்து ஒரு பெண்ணுக்கு ஹெல்ப் பண்ணதே இல்லை. நான் தான் ஃபஸ்ட்டு, நான் எல்லாத்தையும் உடச்சிட்டு இப்போ வெளியே வந்திருக்கேன். பட் என்னோடய ஃபேமிலி நார்த் கொரியாவில் தான் இருக்குது. என்னோடய ஃபேமிலியில் உள்ள 3 ஜென்ரேஷனை தூக்கி உள்ளே போட்டிருப்பாங்க. என் ஃபேமிலியே என்னை துரோகின்னு சொல்லி, தேச துரோகின்னு சொல்லிவிட்டு இப்போ என் ஃபேமிலி எனக்கு எதிராக திரும்பி இருக்கும். நான் வந்து இப்போ இங்கே எதுக்கு வெளியே வந்தேன்னா, என்னோட நல்லதுக்கு தான் வெளியே வந்தேன், வேறு வழி தெரியல எனக்கு. நான் ஃபேமிலியை குறித்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்னா நான் வந்து வெளியவே வந்திருக்க முடியாது. நான் வந்து அந்த துன்பத்தில் கஷ்டப்பட்டு இருக்கணும், இந்த துன்பங்கள்லாம் எனக்கு கண்ணால் பார்த்துக்கிட்டே இருக்கணும், எவ்வளோ கொடூரமாக இழைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாருன்னா, இப்போ ஒரு ப்ரெக்னென்ட் லேடி வந்திருக்கான்னு வச்சுக்கோங்க அந்த கேம்புக்கு. அந்த ப்ரெக்னென்ட் லேடியை படக்கூடாத கொடுமையினா படுத்துவாங்கன்னா, அதாவது அந்த ப்ரெக்னென்ட் லேடியை அந்த போலீஸ் அங்கே இருக்க கார்ட்ஸாக இருக்கட்டும், அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த கூட்டு வந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், அவங்களாம் வயிற்றுல எட்டி உடைப்பாங்கன்னு சொல்லப்படுது. வேணுக்குமே அந்த கருவை களைச்சி விடணும்னே அப்படி செய்வாங்கன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கேஸ் சொன்னார் அவர் அந்த பேட்டியில், அந்த தப்பிச்சு வந்த கார்டு வந்து ஒரு கேஸ் சொன்னார். என்னன்னா,
18 வயசான பையன் வந்து யூஎஸ்பியில் சவுத் கொரியன் சாங்ஸ்லாம் வச்சுருக்கான். அந்த கண்ட்ரி படி இல்லீகல், அவங்க சொல்கிறத மட்டும்தான் அவங்க பார்க்கணும். அதாவது நார்த் கொரியன் மூவிஸ் மட்டும் தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் நார்த் கொரியாவில் என்ன பப்ளிஷ் ஆகும் அது மட்டும் தான் பார்க்கணும். வேறு நாட்டு மூவிஸ் எதுவுமே பார்க்கக்கூடாது. சாதாரண மூவிஸ், அதாவது வேர்ல்டு வைட் பெஸ்ட் மூவிஸ்னு சொல்லுவாங்க, அது கூட பார்க்கவே கூடாது. அதாவது நார்த் கொரியாவில் என்ன பார்க்க சொல்கிறாங்களோ அது மட்டும்தான் பார்க்கணும் அப்படிங்கிற ரூல் இருக்குது. அப்படி பார்க்காட்டி, அதாவது இல்லீகலாக வேறு மூவிஸ் எதாவது பார்த்தா அவங்களுக்கு 8 வருஷம் தண்டனை. அதாவது நம்ம நாட்டில் கொலை பண்ணாலே 4 வருஷம் தான் தண்டனை. அங்கே இல்லீகலாக ஒரு வேர்ல்டு வைட் மூவி, இப்போ அவதார் பார்க்கணும்னு ஆசைப்படுறான்னு வச்சுக்கோங்க, அந்த படத்தை அவன் பார்த்தான்னா அவனுக்கு 8 வருஷம் இம்ப்ரிசன்மெண்ட். இது அங்கே எழுதப்படாத ஒரு விதி. அது வந்து சவுத் கொரியன் சாங்ஸ் மேலே ரொம்ப ஈர்ப்பாக இருந்திருக்கான். அதை கேட்கறதுக்காக அவன் யூஎஸ்பியில் இல்லீகலாக டவுன்லோட் பண்ணி அந்த யூஎஸ்பியில் அந்த சாங்ஸை ஏற்றி வச்சுருக்கான். அவனை பிடிச்சிட்டு போய் இவர் விடுறாரு. அதாவது அந்த கார்டு வந்து அவனை பிடிச்சிட்டு போய் அந்த தண்டனைக்குரிய இடத்துல விடுறாரு. அவனுக்கு வந்து 8 வருஷத்துக்கான தண்டனை வந்து அவனுக்கு வழங்கப்பட்டுச்சான். எதுக்குன்னா சவுத் கொரியன் சாங்ஸை பெண்டமனை ஏற்றி வச்சதுக்காக மட்டுமே அவனுக்கு 8 வருஷம் தண்டனை. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளோ கொடூரமான விஷயம். அங்கே இருக்க கார்ட்ஸ் என்ன செய்வாங்கன்னா, அவங்க மொத அவன் டிக்னிட்டி உடப்பாங்களா, அதாவது மரியாதை உடப்பாங்களா, அவன் வாயை திறந்து வாய்க்குள்ளே எச்சி தூப்புறது, மூஞ்சில் எச்சி தூப்புறது, இந்த மாதிரி கேவலமான விஷயங்களை செய்வாங்களா. அது மட்டும் இல்லாமல் அவனோட மனைவியும் பிடிச்சி உள்ள போடுவாங்களா. அவனை மட்டும் இல்லை, 3 ஜென்ரேஷனுக்கு தண்டனை வழங்கப்படும் சொன்னால் அந்த சின்ன தப்புக்கு 3 ஜென்ரேஷனுக்கு தண்டனை வழங்கப்படுமா. அங்கே என்ன செய்யப்படும்னா, அவங்க அவனை கெட்டி போட்டு அவன் முன்னாடியே அவன் ஒய்ஃபை ரேப் பண்ணுறது, அவன் ஒய்ஃபை கொடுமை பண்ணுறது, அவன் மகளை கொடுமை பண்ணுறது, இந்த மாதிரி சொல்ல முடியாத பல விஷயங்கள் கேம்ப் 22 நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் அங்கிருந்து வெளியே வந்து ஏகப்பட்ட பேர் சொல்லியிருக்காங்க. ஏகப்பட்ட பேர் சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் 25 பேர் வெளியே வந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. இன்னொரு கதையும் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பெண் வந்து சைனாக்கு தப்பிச்சு போக ஆசைப்பட்டிருக்காங்க. நார்த் கொரியாவிலேருந்து சைனாக்கு தப்பிச்சும் போயிருக்கா, 2 தடவை தப்பிச்சு போயிருக்கா. திருப்பி சைனா கவர்மெண்ட் வந்து திருப்பி நார்த் கொரியா கவர்மெண்ட்டுக்கே அவங்கள கூட்டிகிட்டு வந்து விட்டுருச்சு. ஸோ அப்போ நார்த் கொரியா கவர்மெண்ட் பெருசாக கேர் பண்ணல. பட் 3வது வாட்டி தப்பிச்சு போகிறப்ப அவள் வந்து சைனீஸ் கூட சேர்ந்து உறவில் ஈடுபட்டு ப்ரெக்னென்ட் ஆகிட்டா. அப்போ திருப்பி வர்றப்ப அவளுக்கு இழைக்கப்பட்ட அநீதி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அவள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அவள் திருப்பி வர்றப்ப அவள் லாஸ்ட் மந்த் ப்ரெக்னன்சியில் இருந்திருக்கா. அதனால அந்த ப்ரெக்னன்சியை கலைக்கவும் முடியாது, அபார்ட்டும் பண்ண முடியாது. அதாவது மொதல் 3 மாசம்னா தான் அபார்ட் பண்ண முடியும். அதை தாண்டிடுச்சுன்னா அபார்ட்டே பண்ண முடியும். அதனால என்ன செஞ்சிருக்காங்கன்னா, வயிற்றில் இருந்த குழந்தைய அந்த டேட்டுக்கு முன்னாடியே அப்படியே கிழிச்சு எடுத்து வெளியே விட்டுருக்காங்க. இது வந்து அவளுக்கு மட்டும் இழைக்கப்படாதான், அதாவது அந்த சிசுல அந்த குழந்தைய கொண்டுறாங்க. 9 மாசம் சிசுல அரகுற சிசுவா இருக்கப்பே அந்த டியூ டேட் வர்றதுக்கு முன்னாடி அந்த குழந்தைய அறுத்து எடுத்து கொண்டிருக்காங்க அவ குழந்தைய. மற்ற குழந்தைலாம் என்ன செய்வாங்கன்னா, இப்போ 7 மாசம் 8 மாசம் இருக்கப்ப அபார்ஷனுக்கான அந்த பில்ஸ் கொடுப்பாங்கன்னா அப்படி அபார்ட் ஆகாம பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தை பிறந்து விட்டது என்றால் அந்த குழந்தைய தூக்கி நாய்க்கு போடுவாங்களாம், அங்க இருக்க ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸுக்கு போடுவாங்களாம். அந்த ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் அந்த குழந்தைய கடிச்சே கொன்றும், பச்சையா அந்த குழந்தைய பச்சிலம் குழந்தையை தின்றும்னு சொல்றாங்க. இந்த அளவுக்கு மோசமான அநீதிகள் அங்க இழைக்கப்படுதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து சில குழந்தைகளை உயிரோட வச்சுக்குவாங்களா, அந்த அபார்ஷன் பில் கொடுத்தும் திருப்பி பிறந்த குழந்தைகளை நாய்க்கு போடுவாங்கன்னு சொல்லல, சில குழந்தைகள் ஆனால் உயிரோட வச்சுக்குவாங்க. அது சீஃப் எடுக்கிற டெசிஷன். அந்த குழந்தைகளுக்கும் உணவு வந்து வழங்க மாட்டாங்க. அவங்கள எதுக்கு உயிரோட வச்சுக்குவாங்கன்னா, அவங்க அம்மா வந்து சைக்காலஜிக்கலாக துன்புறுத்த மென்டல் ப்ரெஷர் கொடுக்க அதுக்காக மட்டுமே உயிரோட வச்சுக்குவாங்கன்னு சொல்லப்படுது. கேம்ப் 22 உள்ள பிரிசனர்ஸுக்கு சாப்பாடே போட மாட்டாங்களா, சாப்பாடே கிடைக்காது. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு தர சாப்பாடு கொடுக்குறதே மிகப்பெரிய விஷயமா. அதனால அவங்க என்ன செய்வாங்கன்னா, டாய்லெட் போகிறப்ப அங்கே ஓடுற எலிகளை பிடிச்சு திம்பாங்களாம். எலிகள், அதாவது அப்படியே பச்சையா ஒரு எலிகள் அப்படியே பிடிச்சு திம்பாங்களாம். வேற வழி இல்லை, பசியா கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு இருக்குமா. அப்படியே அவங்க எலி தின்றதை பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கும் பயங்கரமான அடி விழுமா அந்த சோல்ஜர்ஸ்ட இருந்து, காட்ஸ்ட இருந்து. அதாவது பயங்கரமான அடி, அதாவது தலைகில தொங்க விட்டு அதாவது பின்னாடியே அடிப்பாங்களாம் டம்மு டம்முன்னு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் மாட்டு சாணியை திம்பாங்களாம் வேற வழி இல்லாமல். அதாவது மாட்டுச்சாணியை கிளீன் பண்ண போறப்ப அந்த பசி தாங்க முடியாமல் அந்த மாட்டுச்சாணி அள்ளி திங்கிறது, அதுக்கப்புறம் பள்ளியை திங்கிறது, அது மட்டும் இல்லாமல் ஃப்ராகை எடுத்து திங்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அங்கே நடந்திருக்கு. இதை நான் சொல்கிறப்பே ஒரு மாதிரி ஆகுது எனக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வெளியே ரேடிஷ் விளையுமா, அந்த ரேடிஷ் எடுக்க போனாங்கன்னு வச்சுக்கோங்க, யாருக்கும் தெரியாமல் பசி தாங்க முடியாமல் அந்த ரேடிஷ் எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு போனாங்கன்னா, கார்ட்ஸ் அதை பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கரண்ட் ஷாக் வைக்கப்படும்னு சொல்கிறாங்க. ஒரு நார்த் கொரிய லேடி வந்து சைனாக்கு தப்பிச்சு போய் சைனீஸ் கூட உறவு வச்சு ப்ரெக்னென்ட் ஆகி திருப்பி கேம்புக்கு வந்தாங்கன்னு சொல்லிடலாம். அவங்க குழந்தைய 9 மாதத்தில் அறுத்து கொண்டுட்டாங்க. அதாவது 9 மாதம் அவங்க வயிற்றில் இருக்கப்பே அப்படியே அறுத்து அந்த பச்சிலம் சிசுவை திருப்பி உலகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி, அதாவது டியூ டேட்டுக்கு முன்னாடியே அந்த குழந்தைய கொண்டுட்டாங்க. அந்த குழந்தைய கொன்ன பிறகு அவங்க வந்து திருப்பி ப்ரெக்னென்ட் ஆகிடக்கூடாது, இந்த மாதிரி இல்லீகல் ரிலேஷன்ஷிப் சைனீஸ் காரங்க கூட சேர்ந்து ப்ரெக்னென்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு சுடு கம்பி எடுத்து, அதாவது சூடு வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டில், அந்த சுடு கம்பி எடுத்து அவங்களோட பெண் உறுப்பில் விட்டாங்களாம். ஏன்னா அப்படி பண்ணால் தான் திருப்பி ப்ரெக்னென்ட் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்பப்படுது. தேச துரோகினா நார்த் கொரியாவை பொறுத்த வரைக்கும் யாருன்னு தெரியுமா, கிம் ஜாங் உன்னை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசினா அவங்க வந்து தேச துரோகி அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்படுவாங்க. அவங்களோட 3 ஜென்ரேஷனும் ஜெயிலில் படாத துன்பத்தைனா படணும். இப்போ நான் சொன்ன எல்லா துன்பத்தையும், அதாவது அவங்க அப்பா முன்னாடியே அவங்க மகளும் அவங்க ஒய்ஃபும் ரேப் பண்ணப்படுவாங்க, இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள்லாம் அவங்க அப்பா பார்க்க வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒய்ஃபையும் மகளையும் கெட்டி போட்டு அவங்க அப்பா அந்த அடி அடிப்பாங்க. இந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் மென்டல் ப்ரெஷர் பயங்கரமாக கொடுக்கப்படும். அப்படி தான் கிம் ஜாங் உன் ஃபேமிலியில் யாராவது இந்த குற்றத்தை செஞ்சாங்கன்னா, அதாவது கிம் ஜாங் உன்னோட மாமாவாக இருக்கட்டும்,
அது மட்டும் இல்லாமல் மீதி யாராவது அந்த குற்றத்தை செஞ்சாங்கன்னா மாமா இப்போ தான், அதாவது கிம்ஜோங்கனோட மாமா வந்து அவருக்கு எதிராக மாறுற மாதிரி இருந்துச்சு. உடனே அவரை நாயாலே கடிக்க விட்டு கிம்ஜோங்கன் கொண்டாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்தை வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப் இருக்குல்ல அதில் ஹிட்லர் செய்வார் பார்த்தீங்களா, அந்த கேஸ் ரிலீஸ் பண்ணி எல்லாரையும் கொள்ளுவார். அதே விஷயத்த கிம்ஜோங்கனும் செய்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. அங்கே ஒரு கேஸ் சாம்பர் இருக்குது. இது யாருக்குன்னா ஸ்பெஷலி அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப ரிச் ஆனவங்களுக்குனா வழி கொடுக்காமல் கொள்ளணும், அதை அடிச்சுலாம் அவங்களை கொள்ளக்கூடாது, வழி கொடுக்காமல் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் உள்ளே அனுப்பி அந்த கேஸை திறந்து விட்டு கொண்டுருவாங்களாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த கேம்ப் 22 பற்றி மர்மமாகவே சொல்லப்படுது. இது எவ்வளோ தூரத்துக்கு உண்மைனு தெரியல. அதாவது கேம்ப் 22லேருந்து தப்பிச்சு வந்தவங்க சொன்னதான் நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன். இது எல்லாமே யூடியூப்பில் இருக்கும். அதாவது இங்கிலீஷில் பிபிசி நியூஸாக இருக்கட்டும், மீதி எல்லா நியூஸும் இதை கவர் பண்ணியிருக்கு, அமெரிக்கன் நியூஸ் எல்லாமே இதை கவர் பண்ணியிருக்கு. அதாவது கேம்ப் 22லேருந்து தப்பிச்சு வந்தவங்க நார்த் கொரியாவை பற்றி சொன்ன விஷயங்கள்லாம் நான் வந்து எதுவும் ஃபேக் நியூஸ்லாம் உங்களுக்கு கொடுக்கல, இது எல்லாமே உண்மையாக நடந்த விஷயம். அவங்க ஷேர் பண்ண விஷயத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது நான் டாபிக் பேசணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். இட்ஸ் பாரதி, குட் பை, ஷைனிங் ஆஃப் வித் லாட்ஸ் ஆஃப் சேட்னஸ். பை.